தொலைக்காட்சி இறை மக்களை, உங்கள் அனைவரையும் இன்றைய பாஸ்கா கால ஐந்தாம் ஞாயிறு திருப்பலிக்கு குழித்துறை மறைமாவட்ட புதிய குருக்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். குழித்துறை மறைமாவட்டத்திற்காக இறைவன் தேர்ந்தெடுத்த இக்குருக்களின் பணிவாழ்வு சிறக்க இப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். கடவுள் தான் படைத்த உலகு நன்மையால் நிறைந்திருக்க வேண்டுமென விரும்புகின்றார். தீமையில் உழன்று தவித்து கொண்டிருப்பவர்களை நன்மையை நோக்கி நற்கனிகளை தர அழைத்து கொண்டிருக்கின்றார். நாம் ஒவ்வொருவருமே கனி தருபவர்களாக வாழ வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பமாக இருக்கின்றது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்கின்றார் இயேசு. இறைவனோடு எந்த அளவு இணைந்திருக்கிறோமோ
அந்த அளவு நம் வாழ்வும் வளமும் நிறைந்து இருக்கும். நம்மிடையே பலதரப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள், குறிப்பாக ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவன், முதலாளி தொழிலாளி போன்ற நிலை நிலவி வருகின்றது. ஆனால் கடவுள் முன் நாம் அனைவரும் சமம் என்ற நிலையை திராட்சை செடி ஓமை நமக்கு கற்றுத்தருகிறது. இயேசுவோடு இணைந்திருக்கும் போதுதான் நாம் மிகுந்த கனி தர முடியும். இயேசுவோடு இணைந்திருக்க அவருடைய வார்த்தைகள் நமக்கு இருக்க வேண்டும். திராட்சை செடி கொடியோடு இணைந்திருந்து கனி கொடுப்பது போல நாமும் இயேசுவோடு இணைந்து கனி தரும் கொடியாக இறை துருவளம் ஏற்று வாழ்வோம். இறை அருள் நிறைவாக பெறுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடு நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்குபவரே நீரும்
மீது இறங்குவீ. உலகின் பாவம் போக்குமவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீ. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீ. ஏனெனில்லேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்போதும் எங்களுள் நிறைவு பெற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவிழம் கொண்ட நாங்கள், உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பலன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றி பர்னபா திருத்தூதர்களுக்கு விளக்கி கூறினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 9:26-31 வரை உள்ள இறைவார்த்தைகள். அந்நாட்களில் சவுல் எருசலேம் நகரத்திற்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார். ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர். பர்னபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்தூதர்களிடம் அழைத்து சென்றார். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடியதை பற்றியும் பர்னபா அவர்களுக்கு விளக்கி கூறினார். அதன்பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்கும் இங்குமாக சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார். கிரேக்க மொழி பேசும் யூதரிடம் சென்று அவர்களோடு வாதாடினார். அவர்கள் அவரை கொன்றுவிட முயன்றார்கள். ஆனால் அவரோடு இருந்த சகோதரர்கள் இதை அறிந்து அவரை செசரியாவுக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்து தர்சு நகருக்கு அனுப்பி வைத்தார்கள். யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. திருப்பாடல் 22, 25, 26, 27, 29, 30, 31 ஆகியவை நாம் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. 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 ஆண்டவரே,
நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. உமக்கு அஞ்சுவோர் முன்னிலையில் என் பொருத்தனைகளை செலுத்துவே. எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவர். ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வராக. அவர்கள் இதயம் என்றென்றும் வாழ்வதாக. ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. பூ உலகின் கடையெல்லை வரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புவர். பிற இனத்து குடும்பத்தார் அனைவரும் அவர் முன்னிலையில் விழுந்து பணிவர். மண்ணின் செல்வர் யாவரும் அவரை பணிவர். புழுதிக்குள் இறங்குவோர் யாவரும் தம் உயிரை காத்து கொள்ளாதோரும் அவரை வணங்குவர். ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. வரும் கால தலைமுறையினர் அவரை தொழுவர். இனி வரும் தலைமுறையினருக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கப்படும். அவர்கள் வந்து அவரது நீதியை அறிவிப்ப. இனி பிறக்க போகும் மக்களுக்கு இதை அவரை செய்தார் என்ப. ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் 3 இறை அலகுகள் 18-24 முடிய. பிழைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனசான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனசான்று நம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்ய வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கின்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
செய்தி பிரிவு 15 இறைவார்த்தை 1-8 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடம் உள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனித்தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனித்தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கின்றது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். தனியாக வாழ்பவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள் இணைந்து வாழ அடைக்கப்பட்டுள்ளார்கள், கடமைப்பட்டுள்ளார்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று நம்முடைய தாய் திருஅவையானது பாஸ்கா காலத்தினுடைய 5 ஞாயிற்றுக்கிழமையை பெருமகிழ்வோடு சிறப்பித்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய வாசகங்கள் கடவுளோடு இணைந்து வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. குத்துச்சண்டை வீரன் ஒருவன் பயிற்சியின் போது ஓய்வெடுப்பதற்காக அங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். ஓய்வெடுக்கின்ற வேளையிலே அவருடைய கைகளில் உள்ள விரல்கள் அனைத்தும் ஒரு போட்டி போடுகின்றன. முதலாவதாக பெருவிரல் சொல்லுகின்றது, நான் தான் இந்த கைகளிலேயே வலிமை வாய்ந்தவன், எல்லா விரல்களை விடவும் முதன்முதலாக இருப்பவன் நான் தான், எனவே நான் தான் வலிமை மிக்கவன் என்று சொல்லுகின்றது. இரண்டாவதாக ஆள்காட்டி விரல் சொல்லுகின்றது, இல்லை இல்லை, உன்னை விட நான் தான் வலிமை மிக்கவன், காரணம் யாரையாவது குறித்து காட்ட வேண்டும் என்று சொன்னால் நான் தான் அங்கே இருக்க வேண்டும், எனவே நான் தான் வலிமை மிக்கவன் என்று சொல்லுகின்றது. மூன்றாவதாக நடுவிரல் சொல்லுகின்றது, இல்லை நான் தான் வலிமை மிக்கவன், காரணம் உங்கள் எல்லோரையும் விட
வலிமையிலும் உயரத்திலும் உயர்ந்தவன் நான் தான். எனவே நான் தான் வலிமை மிக்கவன் என்று சொல்லுகின்றது. நான்காவதாக மோதிர விரல் சொல்லுகின்றது, நான் தான் உங்கள் எல்லோரையும் விட விலை மதிப்புள்ளவன். காரணம், என்னுடைய விரலில்தான் எல்லோரும் ஆபரணங்களை தங்கங்களாக வைரங்களாக அணிகின்றார்கள். எனவே நான் தான் வலிமை மிக்கவன் விலை மதிப்புள்ளவன் என்று சொல்லுகின்றது. இறுதியாக ஐந்தாவதாக அந்த சுண்டு விரல் சொல்லுகின்றது, உங்கள் எல்லோரையும் விட கடவுளுக்கு அருகில் கடவுளை குறித்து காட்டுவதற்கு நான் தான் முதலில் நிற்கின்றேன். எனவே நான் தான் வலிமை மிக்கவன் என்று சொல்லுகின்றது. இவ்வாறாக இந்த ஐந்து விரல்களும் ஒருவரை ஒருவர் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகின்ற வேளையிலே அந்த குத்துச்சண்டை வீரன் எழும்புகின்றான். அங்கே எதிரணி வீரர் வருகின்றார். இப்பொழுது இந்த ஐந்து விரல்களும் தன்னிச்சையாக இருந்தவர்கள் ஒன்றாக இணைந்து கொள்ளுகின்றார்கள். அங்கே எதிரணி வீரனை வீழ்த்திவிட்டு முன்னேறி செல்லுகின்றார்கள். இறையசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் கூட இதைத்தான் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை திராட்சை கொடியாக உருவகப்படுத்துகின்றார். நாம் எல்லோரும் அவருடைய கிளைகளாக இருக்க அழைப்பு விடுக்கின்றார். அப்படியானால் கொடியோடு கிளைகள் இணைந்திருக்கின்ற பொழுது மிகுந்த பலனை கொடுக்க முடியும். எனவே நாம் எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ வேண்டும், இணைந்து பயணிக்க வேண்டும் என்று இன்று கடவுள் நமக்கு அழகியதொரு அழைப்பை கொடுக்கின்றார். விவிலியத்திலே கடவுளுடைய குரலாக ஒலிக்கக்கூடியவர்கள் இறைவாக்கினர்கள். இந்த இறைவாக்கினர்கள் பகுதியிலே இறைவாக்கினர் எசாயா அதிகாரம் 5:1-7 வரை உள்ள இறை வார்த்தைகள் அழகாக சொல்கின்றது. யாவே கடவுள் தன்னை திராட்சை கொடியாக உருவகப்படுத்துகின்றார். எனவே தான் தேர்ந்து கொண்ட மக்களாகிய இஸ்ராயேல் மக்களை அதனுடைய கிளைகளாக சொல்லுகின்றார். எனவே யாவே கடவுள் திராட்சை தோட்டத்தினுடைய உரிமையாளராக இருந்து அதனை பண்படுத்துகின்றார், நிலத்தை சரி செய்கின்றார், அங்கே திராட்சை கொடிகளை நட்டு வைக்கின்றார், கனிகளுக்காக நல்ல பலனுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் விளைந்தது அவர் எதிர்பார்த்த கனியை விட பலன் தராத கனிகளாக இருக்கின்றது. இப்பொழுது திராட்சை தோட்ட உரிமையாளர் கோபப்படுகின்றார், யாவே கடவுள் இவர்களை நான் வெட்டி வீழ்த்துவேன், இந்த பலன் தராத கனிகளை நான் சுட்டரிப்பேன் என்று கடுமையான வார்த்தைகளை கூறுகின்றார். இரண்டாவதாக இறைவாக்கினர் எசேக்கியல் நூலிலே பார்க்கின்றோம். எசேக்கியல் நூல் 15 சொல்லுகின்றது, தான் எதிர்பார்த்த கனிகளை கொடுக்காத திராட்சை கொடிகளை கடவுள் அறுத்தெறிந்து விடுவார் அல்லது சுட்டரித்து விடுவார் என்று சொல்லுகின்றார். எனவே ஆண்டவர் கடவுள் படைப்பின் தொடக்கத்திலேயே தன்னை ஒரு திராட்சை கொடியாக வெளிப்படுத்துகின்றார். நாம் அவருடைய கிளைகளாக இருக்க அழைக்கப்பட்டுள்ளோம். இறைவகன் இயேசு கிறிஸ்துவும் இதே வரிசையிலே தன்னை திராட்சை கொடியாக முன்னிலைப்படுத்துகின்றார். எனவே ஒருவர் இயேசுவுடன் இணைந்திருக்கின்ற பொழுது நாம் மிகுந்த பலனை கொடுப்போம் என்று சொல்லுகின்றார். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த 2021 அழகியதொரு கூட்டொருங்கியக்க திரு அவையை ஏற்படுத்துகின்றார். இந்த திரு அவையினுடைய நோக்கமாக அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற செய்தியினை கொடுக்கின்றார். எனவே இங்கே ஆயர்களாக இருக்கலாம், இறை மக்களாக இருக்கலாம், குருக்களாக இருக்கலாம், கன்னியர்களாக இருக்கலாம், எல்லோரும் இணைந்து பயணிக்க வேண்டும், ஒருவர் மற்றவருடைய குரலுக்கு செவி கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டொருங்கு இயக்க திரு அவையை வழிநடத்தி செல்லுகின்றார். மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று தத்துவியலாளர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே மனிதன் தனித்து வாழ்வது என்பது கடினம். எனவே மனிதன் இணைந்து பயணிக்க வேண்டும். இந்த இணைந்து பயணிக்கின்ற வாழ்விலே மனிதன் கடவுளோடு உள்ள உறவை புதுப்பித்து கொள்ள வேண்டும். மனிதன் சக மனிதர்களோடு உள்ள உறவை புதுப்பித்து கொள்ள வேண்டும். மனிதன் இயற்கையோடு உள்ள உறவை புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த உறவுகளுக்கிடையே இன்று விரிசல் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. மனிதன் மனிதனை மனிதனாக மதிப்பதற்கு இடம் கொடுக்கவில்லை. சக மனிதர்கள் மீது கரிசனை கொள்வதில்லை, இயற்கையோடு கரிசனை கொள்வதில்லை. இதனால்தான் இன்று மனிதாபிமானம் இல்லாத மனிதர்களாக சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயற்கையை அழித்து கொண்டிருக்கின்றோம். கடவுளை தேடி செல்வதற்கு பதிலாக கடவுளை தேடாத மனிதர்களாக நாம் விலகி சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய உயிர்ப்பின் காலத்திலே நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு, நாம் ஒவ்வொருவரோடும் இணைந்து பயணிக்கின்ற மனிதர்களாக, ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்கின்ற மனிதர்களாக, கொடியோடு இணைந்துள்ள கிளைகளாக வாழ்கின்ற பொழுது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பியதைப் போன்று கனிதரக்கூடிய மனிதர்களாக இருப்போம் என்பதைத்தான் நமக்கு அழகாக சொல்லித் தருகின்றார். எனவே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பும் கனியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம்
பிறர் மீது கொண்டிருக்கக்கூடிய உறவையும், கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய உறவையும், சக மனிதர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய உறவையும், இயற்கையோடு கொண்டிருக்கக்கூடிய உறவையும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு தடைகளாக இருக்கக்கூடியவற்றை நாம் அறுத்தெறிய வேண்டும் அல்லது களைந்தொழிய வேண்டும். அப்படி வாழ்கின்ற பொழுது கடவுள் விரும்புகின்ற இணைந்த வாழ்வை நாம் வாழ முடியும். எனவேதான் கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் தனியாக வாழ்வோர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் இணைந்து வாழ அழைக்கப்பட்டுள்ளார்கள், இணைந்து வாழ கடமைப்பட்டுள்ளார்கள். ஆமேன். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் துயராவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறே. தூயராவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரனார், கண்ணீ மறியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறே. பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டா சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறே, பாரினில் அவர் துணை வேண்டுகிறே, பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறே, புனிதர்கள் உறவை நம்புகிறே, உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறே. ஆமென். தன்னோடு இணைந்து பயணிக்க அழைக்கும் இறைவனிடம் நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் என்று கோரி திரு அவையை வழிநடத்த உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் தந்தையர்கள், துறவிகர்கள், பொதுநிலையினர் அனைவர் மேலும் உமது கருணை கண்ணை திருப்பியருளும். உம்மோடு என்றும் இணைந்து திரு அவையை வழிநடத்த வேண்டிய ஞானத்தையும் தூய ஆவியின் கொடைகளையும் அவர்கள் மீது பொழிந்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புது யுகம் படைத்திட உமது துணையாளரை எமக்களித்த இறைவா, எம் நாட்டு தலைவர்கள், அரசு அதிகாரிகள் அனைவரும் உமது இறையாட்சியின் மகத்துவத்தை உணர்ந்து பணிபுரியவும் தன்னலமற்ற சேவையில் தேவையில் இருப்போருக்கு உதவி செய்து அவர்கள் வாழ்வு செழித்தோங்க அருளினை பொழிந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று கூறிய இறைவா, எங்கள் குடும்பங்களில் உமது இரக்கம் பெருக்கத்தால் பெற்ற எல்லா நல்ல செயல்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். உமது வார்த்தைகளின்படி வாழ்க்கை நடத்தவும் வாழ்வில் எதிர்கொள்கின்ற எல்லா தீமைகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கு தேவையான அருளை எம்மீது நிறைவாக பொழிந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, எமது குளித்துறை மறை மாவட்டத்திற்காக நீர் தேர்ந்தெடுத்திருக்கும் 6 புதிய குருக்களுக்காக உம்மை வேண்டுகின்றோம். அவர்களின் பணி வாழ்வில் நீர் அவர்களுக்கு துணையாக இருந்து
வழி நடத்தி உமது இறையாட்சிக்காய் உழைக்க வேண்டிய உடல் உள்ள சுகத்தையும் ஞானத்தையும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமாகிய இறைவா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். கடந்த நாட்களில் உம்முடைய உடனிருப்பை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். எங்களை எல்லா விதமான நோய்கள், சவால்கள், பிரச்சனைகள் இவற்றிலிருந்து எங்களை மீட்டிருக்கின்றீர். தொடர்ந்து எங்களை உம்முடைய அருள் ஆசீரால் நிரப்புவீராக. வருகின்ற ஒரு வாரம் முழுவதும் உம்முடைய உடனிருப்பை எங்களுக்கு தருவீராக. நாங்கள் உம்மோடு இணைந்து எங்களுடைய வாழ்வை நடத்த வேண்டிய ஆற்றலை தருவீராக. இந்த நேரத்திலே மருத்துவமனையிலும் வீடுகளிலும் இருந்து நோயால் அவதி உறுகின்ற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய பாதத்திலே தருகின்றோம். நீர்தானே அவர்களுக்கு நல்ல உடல் நலத்தை கொடுப்பீராக. குடும்பங்களையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். குடும்பங்களுக்கு தேவையான அருள் ஆசீரை நிறைவாக பொழிவீராக. அன்பு இறைவா, பிரச்சனைகள், வாழ்வில் ஏற்படுகின்ற போராட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் எதிர்த்து போராட வேண்டிய ஆற்றலை தருவீராக. இன்றைய நாளிலே நாங்கள் உலக திரு அவைக்காக சிறப்பாக வேண்டுகின்றோம். நீர்தானே அவற்றை வழிநடத்துகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உலகத்திலே அமைதி நிலவவும் மக்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழவும் நீர் அருள் புரிவீராக. தொடர்ந்து நாங்கள் திரு அவையோடும் மக்களாக இணைந்து நாங்கள் பயணிக்க வேண்டிய ஆற்றலையும் அருளையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து ஏற்றுக் கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாமாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவர்க்கு நன்றி கூறுவோம்.
நாமும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுள் ஆண்டவர் விண்ணகமும் வண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையென் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவுபெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரிடம் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அழித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவார் ராக. ஆமென். இறைவனோடு இணைந்திருக்க சென்று வாழ்வோம். வாழ்க்கை பலி
தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை